ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் நான் தான் உங்கள் டெய்லர் ப்ரோ பேசுகிறேன். என்னோடய சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோவில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கு பூரா இன்றைக்கி நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, ஹரிதா ராஜா, பிரவீன் அகில், மகாலட்சுமி மகா, கவிதா பழனி, இவங்க நாலு பேருமே ஒரே க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே வருது, அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, அதை வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய குழப்பம் இதுதான், ஷோல்டர் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக உட்காராது. ஏன்னா அது பெரிய மிஸ்டேக் எல்லாருக்குமே. ஏன்னா உடம்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே கரெக்டாக உட்காரது கஷ்டம்தான். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் உட்கார்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்து தச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு அளவு பிளஸில் இருக்க அவங்க ஏற்கனவே தச்சிருக்க அளவு கனெக்ட் பண்ணி அந்த ஷோல்டர் மார்க் பண்ணிங்கன்னா அது திருப்பி அந்த விலகிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் எடுத்து கீழே வந்து அந்த கேவ் எடுக்கணும். மேலே இருந்தே நம்ம அதை கழுத்தை ஏற்றி வச்சு அந்த பெண்டு வந்து கம்மியாக எடுத்துருப்பீங்க. அந்த கம்மியாக எடுத்தீங்கன்னா இது இழுக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்லீவை தான் இழுக்கும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த ஊக்கு மாற்றவங்களுக்கு தெரியும். இப்படி இழுத்துக்கும் போது இந்த ஷோல்டர் உட்காராது, அப்படிங்கும்போது அது உங்களுக்கு விலகத்தான் செய்யும். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி வரும். அதே இது நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் கரெக்டாக உட்கார மாதிரி பண்ணி இந்த கேவ் கரெக்டாக எடுத்தீங்கன்னா இந்த டேனிங் கரெக்டாக வரும்போது இந்த சைடில் உள்ளதும் இதுவும் ரொம்ப கரெக்டாக இப்படி உட்காரும். ஷோல்டர் வந்து கரெக்டாக அங்கே மேலே உட்காந்துடும், அது வந்து உங்களுக்கு விளையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அதுக்கு வந்து இந்த டேனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த டேனிங் எவ்வளோக்குள்ள கரெக்டாக இருக்கோ அவ்வளோக்குள்ள ஷோல்டர் வந்து அங்கே கரெக்டாக உட்காரும். அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இது இருந்தாலே போதும். இதுலேருந்து வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் இறங்குன்ற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கு அப்புறமாட்டி அந்த ஸ்லீ நெக்கில் வந்து அந்த பைப்பிங் வைப்போம் இல்லையா, அந்த பைப்பிங் தச்சு வைக்கும் போது பைப்பிங்கை இழுத்துக்கோங்க, பாடி பீஸ் வந்து லூஸ் விட்டுக்கோங்க. பாடி பீஸ் எவ்வளோக்குள்ள லூஸ் கொடுத்துக்கிட்டே வரீங்களோ பைப்பிங் பீஸை இழுக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்பு கரெக்டாக கிச்சுன்னு உட்காரும், கொஞ்சம் கூட விளையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தைக்கும்போது எல்லோரும் அந்த கழுத்து கூட சேர்த்து அப்படி இழுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படிங்க கழுத்து பெருசாயிரும். நீங்கள் வெட்டும் போது ஒரு 6-7 இன்ச் வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தச்சதுக்கப்புறம் அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இன்ச்சு கூட தான் இருக்கும். அதனால தான் இறங்குறது. சாதாரண ப்ளவுஸில் கம்பல்சரி அந்த பைப்பிங்கை இழுத்துக்கிட்டே தச்சுட்டு வாங்க. பின் கழுத்துலேருந்து முன் கழுத்து வரை கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். மற்ற இடம் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரோ, ப்ளவுஸுக்கு அளவெடுக்கிறதுக்கு 5 அளவு சொல்லியிருந்தீங்க, ஷோல்டர், ஜஸ்ட், இடுப்பு, ஹைட்டு, ஸ்லீவ். நீங்கள் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அளவு வந்து எடுக்கவே இல்லை, அது எடுக்க தேவையில்லையா? நீங்கள் கேட்டது கரெக்டு தான். நான் பெரும்பாலும் வந்து ஷோல்டர் அளவும் செஸ்ட் அளவும் அது மாதிரி இடுப்பு சுற்றளவும் ஸ்லீவ் தான் நான் கனெக்ட் பண்ணி எடுப்பேன். எப்போயும் அந்த 5 அளவு தான் நான் எடுப்பேன். நீங்கள் ஃப்ரண்ட் அளவு எடுக்கலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃப்ரண்ட் அளவு வந்து எல்லாருக்குமே நார்மலாக நீங்கள் 13.5 இன்ச் வச்சிங்கனாலே போதுமானது, அது எல்லாருக்குமே சூட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு பிரின்சஸ் கட்டிங் போட்டோம்னா அதில் நீங்கள் கீழே பட்டி வைக்க மாட்டீங்க, பட்டி வைக்காமலே அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதில் அவங்களுக்கு அந்த 13 இன்ச்சு கீழே வந்துடுது. கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிப்னஸ்ஸுக்காண்டி தான் இந்த பட்டி வைக்கிறோம். மற்றபடி இந்த கிராஸோட அளவு நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அதில் உள்ள அடங்கி வந்துடும். 13.5 இன்ச்சு நார்மல், அது நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்க பொறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த 6 இன்ச்சு கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். 13 எல்லாருக்குமே சூட் ஆகிக்கிறோம். அப்புறம் வந்து இந்த செஸ்ட்டு சுற்றளவு எடுக்கிறோம் இல்லையா, இந்த சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் எடுத்துட்டு அதை வச்சு தான் நீங்கள் இந்த பேக் எடுக்கிறீங்க. இந்த பேக் எடுக்கிறீங்க ஒரு அளவு ப்ளஸ் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு இந்த பேக் எடுத்தாலும் சரி, இதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரண்ட் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டோட பாடி வந்து அந்த பாடியோட அளவு வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்துடுது. அதுக்கும் போது தனியாக நம்ம அளவு எடுக்க வேண்டியது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பேக் எடுக்கும்போது கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸ் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை மெஷர்மெண்ட் வச்சு எடுத்தாலும் சரி, இந்த பேக்கை எடுத்துட்டு இந்த பேக் வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டோட பாடி அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடுது. அப்போ டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு உடம்போட ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுக்க வேண்டியது கிடையாது. இந்த செஸ்ட்டு சுற்றளவு இருக்கு இல்லையா, செஸ்ட்டு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் ஹைட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி கரெக்டாக வந்துடும். இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லீவுக்கு எப்படி அந்த ஹைட்டு இந்த சைடு ஹைட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஆம்குள்ளே எடுக்கிறீங்களோ எவ்வளோ கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதே மாதிரி தான் கிராஸும். இதுக்கு தனியாக நீங்கள் அளவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இவ்வளோ தான் ஒரு ஃப்ரண்ட் அளவு வந்துடுது. அதில் டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு ஃபிட்டாக அமைஞ்சிடும். நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதில் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நான் கமெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.